வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம ஜெஃப்ரி சாசர் எழுதின த ப்ரொலாக் டு த கேன்டபரி டெய்ல்ஸில் 822 வரியிலேருந்து 858 வரி, அதாவது கடைசி வரி வரைக்கும் பார்க்கலாம். வாங்க. அமாரோ, அதாவது அடுத்த நாள் காலையில், வென் தட் டே பிகேன் ஃபார் டு ஸ்ப்ரிங், அந்த நாள் வந்து பொழுது விடியும் போது, அப் ரோஸ் ஆர் ஹோஸ்ட் அண்ட் வாஸ் ஆர் அலர்காக், எங்கள் ஹோஸ்ட் முதல்ல எழுந்து எப்படி வந்து ஒரு சேவல் வந்து எல்லோரும் எழுப்புமோ அந்த மாதிரி எங்கள் எல்லோரும் எழுப்பினார். அண்ட் கேதர்ஸ் டுகெதர் ஆல் இன் அ ஃப்ளாக், எங்கள் எல்லோரையுமே வந்து ஒன்றா சேர்த்தார். அண்ட் ஃபோர்த் வீ ரிட்டன் அ லிட்டில் மோர் தென் பாஸ் அன் டு த வாட்டரிங் ஆஃப் சென்ட் தாமஸ், நாங்கள் எல்லாம் வந்து குதிரையில் ஏறி எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். நடக்கிறத விட கொஞ்சம் வேகமாக போனோம். எந்த வழியானால் சென்ட் தாமஸ் நோக்கி நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். அண்ட் தேர் ஆர் ஹோஸ்ட் பிகேன் ஹிஸ் ஹார்ஸ் அரெஸ்ட் அண்ட் செட். அப்போ எங்கள் ஹோஸ்ட் வந்து அவருடைய குதிரை நிறுத்திட்டு சொன்னார், லார்டிங்ஸ் ஹியர் இட் இஃப் யூ லெஸ்ட், ஜென்டில்மென் நான் சொல்ல போகிறத தயவுசெய்து கேளுங்க. யூ வோட் யுவர் ஃபார்வர்ட் அண்ட் ஐ இட் யூ ரெக்கார்டு, நீங்கள் வந்து நேற்று அக்ரி பண்ணது உங்களுக்கு மனசில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு திருப்பி அதை ஞாபகப்படுத்துகிறேன். இஃப் ஈவன் சாங் அண்ட் மாரோ சாங் அக்கார்ட், அதாவது நேற்று ராத்திரி நீங்கள் சொன்னதுக்கு இந்த காலையில் பொழுதுலேயும் நீங்கள் வந்து அதே மனநிலையில் இருந்தீங்கன்னா, அதாவது நீங்கள் நேற்று ஒத்துக்கிட்டதுக்கு இப்போவும் ஒத்துக்கிறீங்கன்னா, லெட் சீ நவ் ஹூ ஷெல் டெல் த ஃபர்ஸ்ட் டேல், இப்போ நம்ம முதல் கதையை யார் சொல்ல போகிறான்றதை பார்க்கலாம். அண்ட் எவர் மோட் ஐ ட்ரிங்க் வைன் ஆர் ஏல், அதாவது வந்து நான் தான் டிசைட் பண்ணுவேன் நேற்றே சொல்லிட்டேன், அதாவது எப்படி வந்து நான் என்ன குடிக்க போகிறேன்றது டிசைட் பண்ணுறேனோ அதே மாதிரி யாரோட கதை பெஸ்ட்னோ நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஹூசோ பி ரிபெல் டு மை ஜட்மெண்ட் ஷெல் பே ஃபார் ஆல் தட் பை த வே ஸ்பெண்ட், என்னோடய ஜட்மெண்ட்டுக்கு யாராவது எதிர்ப்பு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஞாபகம் வச்சிங்க, நீங்கள் தான் போகிற வழியிலும் வர்ற வழியிலும் நடக்க போகிற எல்லா செலவையும் ஏற்றுக்கணும். நான் ட்ராவத் காட் எர் தட் வி ஃபார் டவுன், இப்போ நம்ம வந்து குழுக்கல்ல தேர்ந்தெடுத்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை நம்ம டவுனை நோக்கி போகலாம். ஈ விச் தட் ஹேத் த ஷார்ட்டஸ்ட் ஷெல் பி கேன், இப்போ நான் எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரா தரப்போகிறேன், அதில் யாருக்கு வந்து ஷார்ட்டஸ்ட் ஸ்ட்ரா கிடைக்குதோ அவங்க தான் வந்து முதல் கதையை சொல்ல போகிறாங்க. Sir Knight, quote he, my master and my lord, now draw with card for that is my accord. அதுக்கப்புறம் அவர் நைட்டை பார்த்து சொன்னார், Sir Knight, my master, my lord, நீங்கள் தான் முதல் குலுக்கல் ஸ்ட்ராவை நீங்கள் எடுக்கணும், இதுதான் என்னோடய டிசிஷன். கமத் நியர், quote he, my lady prioress, அதுக்கப்புறம் ப்ரையரஸை பார்த்து ப்ரையரஸை கிட்ட கூப்பிட்டாரு. அண்ட் யூ சர் கிளர்க், லெட் பி யுவர் ஷேம் ஃபாஸ்ட்னஸ் நோ ஸ்டடியத் நாட், லே ஹேண்ட் டு எவ்ரி மேன், அதுக்கப்புறம் அவர் கிளர்க்கை பார்த்து சொன்னார், உங்களுடைய பணிவுக்காக தான், நீங்கள் நிறையா படித்தவன்றதுக்காக இல்லை, நீங்கள் வந்து எல்லாருக்கும் இந்த ஸ்ட்ராவை கொடுக்குற வேலையை எடுத்துங்க அப்படின்னு சொன்னார். அண்ட் ஆன் டு ட்ரா வித் எவ்ரி விட் பி கேன், உடனே நாங்கள் எல்லோரும் அவங்கவுங்க ஸ்ட்ராவை எடுக்க ஆரம்பித்தோம். அண்ட் ஷார்ட்லி ஃபார் டு டெல் ஆஸ் இட் வாஸ் வேரிட் பை அவெச்சர் ஆர் ஷார்ட் அவுட் கேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பை சான்ஸா இல்லை அதுதான் விதியா இல்லை லக்கான்னு தெரியல. த ட்ரூத் இஸ் திஸ், த காட் ஃபில் டு த நைட், உண்மை என்னென்னா முதல் ஸ்ட்ராவை எடுத்தது நைட்டு தான், கதைப்படி பார்த்தா அவருக்கு தான் வந்து ஷார்ட்டஸ்ட்டு நைட்டும் வந்ததுனால அவர் தான் வந்து முதல் கதையும் சொல்ல வேண்டியிருந்தது. ஆஃப் விச் ஃபுல் பிளித் அண்ட் கிளாட் வாஸ் எவ்ரி விட், இது கேட்ட உடனே நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அண்ட் டெல் ஹீ மஸ்ட் ஸ்டேல் ஆஸ் வாஸ் ரீசன், அதாவது அவரோட கதையை அவர் எவ்வளோ ரீசனபிளாக சொல்ல முடியுமோ அவர் சொல்ல ஆரம்பிக்கணும். பை ஃபார்வர்ட் அண்ட் பை காம்போசிஷன், இதுதான் வந்து ஏற்கனவே நாங்கள் பண்ணியிருந்த அக்ரிமெண்ட்டு. As you have heard what needeth words more, ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுட்டீங்க, இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு எந்த வேர்ட்ஸுமே இல்லை. And when this good man saw that it was so, as he that wise and as he that wise was and obedient to keep his forward by his free ascent, அதே மாதிரி இந்த குட் மேன், அதாவது இந்த நைட் வந்து அவர் தான் முதல் கதையை சொல்லணும்னு தெரிஞ்ச உடனே அவர் புத்திசாலித்தனமாக இருந்ததாகவும் அது மாத்திரம் இல்லாமல் கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறதாக இருந்ததுனால அவர் வந்து முழு மனசோட முதல் கதையை சொல்ல வந்தார். ஹீ செட், சின்ஸ் ஐ ஷெல் பிகின் த கேம் வாட் வெல்கம் பி த கட் அ காடஸ் நேம், அதனால் அவர் என்ன சொன்னார்னா, சரி நான் தான் முதல் கதையை சொல்லணும், நான் தான் இந்த ஆட்டத்தை ஆரம்பிக்கணுன்றிருந்த நான் கடவுளோட வார்த்தையாகவே எடுத்துக்கிறேன். நவ் லெட் அஸ் ரைட் அண்ட் ஹியர் இட் வாட் ஐ சே, அதனால் நம்ம பயணத்தை வந்து தொடரலாம், போகிற வழியில் அப்படியே நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டே வாங்க அப்படின்னு சொன்னார். அண்ட் வித் தட் வேர்ட் வி ரிட்டன் ஃபோர்த் ஆர் வே, அந்த வார்த்தையோடு நாங்கள் எங்கள் பயணத்தை தொடர்ந்தோம். அண்ட் ஹீ பிகேன் வித் ரைட் அ மெரி சியர் ஹிஸ் ஸ்டேல் அண்ட் ஆன் அண்ட் செட் இன் திஸ் மேனர், அவரும் அவரோட கதையை இந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி ப்ரொலாக சாசர் வந்து முடிச்சிட்டாரு. அவ்வளோதான், நம்ம வந்து ஃபுல்லாக ப்ரொலாக் டு த கேன்டபரி டெய்ல்ஸை பார்த்துட்டோம்.
மற்ற பகுதிகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்படி பார்க்கலன்னா தயவுசெய்து போய் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா, இல்லை இன்னும் கூடுதல் விவரங்களை தரணும்னு தோணுச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அது மற்றவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.